ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கடந்த பதிவில் காகபுஜண்டர் அருளிய பெருநூல் காவியத்தில் இருந்து ஞான பாடல்களாக கனவு ஏன் வருகிறது, சிறசிற்குள்ளே இருக்கும் கபத்தை ஏன் அறுக்க வேண்டும், அது அறுத்தடைக்கும் வழி என்ன என்பதாக சென்ற பதிவில் விரிவாக பார்த்திருந்தோம். இன்றைக்கு இந்த பதிவில் யோகத்தை பற்றின சூட்சுமங்களை எடுத்துரைக்கும் பாடலாக குண்டலினியை பற்றின தெளிவுகளை காகபுஜண்டர் பெருமான் பாடலில் இருந்து பார்த்தறிவோம். உச்சி தலை நெற்றி வலி புருவ மத்தி உரச்சங்கு மார்பு நெஞ்சி உந்தி மூலம் பிச்சு கலை இடுப்பின் கீழ் முழங்கால் பாதம் பெரும்பாடு விரல் நகக்கன் வாசி பாய கச்சி கலை சொன்னாரோ முத்தர் சித்தர் கால்வாசி கால்யோகம் காணா பித்தர் கொச்சினரை சொல்லவில்லை வெளுத்த மார்க்கம் குண்டலினியை கண்டாக்கால் கருக்கும் பாரே என்கின்றார். இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் முழுவதுமே வாசி என்று சொல்லக்கூடிய பிராணசக்தியானது பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிராணசக்தியை பற்றிய அதனுடைய தன்மையை பற்றி அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வழியை பற்றி யாருமே சொல்லவில்லை. ஆனால் அதை தெரிந்து கொண்டு விட்டால் அதற்கு தான் குண்டலினி என்பது பெயர். உடல் முழுவதும் 72,000 நாடி நரம்புகளிலும் பாய்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுக்குத்தான் குண்டலினி என்பது பெயர். அந்த குண்டலினியை சரியான பக்குவத்தில் வயப்படுத்திவிட்டால் நம்முடைய போக்கில் இயக்க தெரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய நரைத்து போன முடி கூட கருத்து போகும். அதுதான் குண்டலினியின் ஆற்றல் என்று இங்கே கூறுகிறார். அதற்கு என்ன அர்த்தம்? முதியவனாக இருக்கக்கூடியவனும் கூட வாசி சாதனத்தில் வென்றிருக்கக்கூடிய நிலையில் அவன் இளமையான பாலகனைப் போல் அவனுக்கு பலம் வந்து உடலில் சேர்ந்துவிடும், பலம் வாய்ந்தவனாக மாறுவான் என்பதே பொருள்படுகிறது. குண்டலினியை கண்டாக்கால் கருக்கும் என்பார், குண்டலினியின் இருப்பிடமோ மூலம் என்பார். குண்டலிதான் என்றாக்கால் நரம்போ தோலோ குருத்தண்டோ முள்ளெலும்போ பிடரி மார்போ குண்டலினியே என்றவர்கள் பெயர் யார் சொன்னார்? கொத்தளத்தின் பெருமிதனை சொல்லினார்கள். குண்டலினியே வாய்த்திறக்க பேசும் என்றார், குரு என்றார், வாளை என்றார், குமர் என்றாரே என்கின்றார். இங்கே குண்டலினி என்று சொன்னால் அதை கண்டுவிட்டால் கருக்கும் என்று சொன்னார்கள். அந்த குண்டலினி இருக்கும் இடம் அது மூலத்தில் அமர்ந்திருக்கிறது என்றும் கூட சொன்னார்கள். சரி, குண்டலினியை இவர்கள் கண்டுவிட்டார்களா? குண்டலினி என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? அது என்ன நரம்பாக இருக்குமா, தோலாக இருக்குமா, நம்முடைய முள்ளந்தண்டாக இருக்குமா, இல்லை அதில் இருக்கக்கூடிய எலும்புகளாக இருக்குமா, இல்லை ஒருவேளை பிடரியாக இருக்குமோ, இல்லை ஒருவேளை மார்பாக இருக்குமோ? குண்டலினி என்ற பெயரை யார் சொன்னார்கள்? இது பத்தாதுக்கு அந்த குண்டலினி வாய் திறந்து பேசும் என்றெல்லாம் வேறு சொல்லியிருக்கிறார்களே. அப்படியான குண்டலினி என்று ஒன்று நம் உடம்பில் இருக்கிறதா? அது என்னடா அப்பா வசிஷ்டா அந்த குண்டலினி என்று சொல்லுகிறார்களே என்று சந்தேகமாக கேட்கிறார் புஜண்டர். இப்படியாக கேட்க வசிஷ்டர் முதலான ஏனைய சித்தர்கள், ஆஹா, புஜண்டர் ஆரம்பித்து விட்டார், மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல இருக்கின்றார் என்று பொன்முறுவலோடு வசிஷ்டர் முதலான ஏனைய சித்தர்களும் உற்சாகத்தில் துல்லியபடியாக புஜண்டரை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த பாடலில் புஜண்டர் சொல்லுகிறார் பாருங்கள். என்றவர்கள் பஞ்சபூதம் அந்தம் காணார் இறைக்கின்றே நீரூற்று கிணறு போல குன்றதனில் மேலிருந்து வீழ்வார் போல குதித்து வர தாரை அதனில் நிற்பார் போல நின்றவர்கள் கைமலுக்கு கட்டுவார் போல் நிகழ்த்துகின்றேன் யோகமல்லு குண்டலித்தாய் வென்றவர்கள் தனக்குள் காணும் மார்க்கம் விதிக்கின்றேன் உச்சி தொட்டு பாதம் மட்டே மட்டேதான் மனமிருந்த உயிரே நாடி மறைவேதம் குடியிருந்த தண்டு நாடி எட்டேனி நாக்கினடி மூலபீஷம் இது மத்தி கயிறு ஒன்று திருகு கம்பி முட்டேனி வாசி கொண்டு கணல் எழுப்பி முகம் மேலே நேர் நிமிர்ந்து கயிறு எழும்பும் விட்டேனி தூண்டி வர சான் கிளம்பும் வில்லங்கம் தொப்பிலின் மேல் வில்லங்கம் தானே என்கின்றார் மகனை வசிஷ்டா. குண்டலினி என்பது ஏதோ ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உணர்வுடாப்பா என்று சொல்லுகிறார். இதை நான் கண்டுவிட்டேன் என்று கூறுவதாக ஒருவருக்கு ஒருவர் மல்லு கட்டி கொண்டு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு உயிர் இழந்து கொண்டிருக்கிறார்கள்.
உண்மையிலேயே அது அப்படியல்ல வசிஷ்டா. நாக்கினடி மூலபீசம் என்று சொல்லக்கூடிய, பத்தாம் வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த தமர் வாசலுக்கு செல்லக்கூடிய பாதையிலே மூலக்கணலை எழுப்புவதற்காக வாசியை கொண்டு ஊதி ஜீவனின் நெருப்பை எழுப்ப வேண்டும். அப்படி எழும்பும் போது உடலில் உஷ்ணம் மீறும். ஒரு ஜான் அளவிற்கு அன்னாக்கின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய இரு துளைகளில் இருந்து மேல்புறத்தில் ஒரு ஜான் அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த சிரசின் உள்தான் எல்லாமே இருக்கிறது. ஜான் எழும்பும் என்று சொன்னது அன்னாக்கின் பின்புறத்தில் இருந்து ஒரு ஜான் தலை உச்சி வரையிலே இந்த யோக கணலாகப்பட்டது. பரவி மேலும் கீழுமாக கதாகதம் செய்து நடனம் புரிய ஆரம்பிக்கும். அப்படி தொடங்கும் பொழுது தொப்புளில் மேல் வில்லங்கம்தான் என்று சொல்லுகிறார். சிரசிற்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த வாசி கணல் ஏற்றத்தினால் தொப்புளின் மேல் வில்லங்கம் என்று சொல்லுகிறார். தொப்புள் என்பது தாயையும் சேயையும் பிணைத்து வைத்திருந்த ஒரு கயிறு. அந்த கயிறின் வழியாகவே குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போன்றவை அந்த குழந்தைக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த கயிற்றின் முடிவில் என்ன இருந்தது என்றால் நஞ்சு இருந்தது. அந்த நஞ்சை தாண்டிதான் உள்ளிலிருந்து ஒரு குடி வழியாகவே அந்த தாயின் கருவறைக்குள்ளே இருந்த குழந்தைக்கு தேவையான போஷாக்குகள் போய் சென்று கொண்டிருந்தது. நஞ்சு என்பது அங்கே வடிகட்டி வடிகட்டி சுத்தம் போஷாக்கு மட்டுமே உள்ளே சென்று கொண்டிருந்தது. இப்படியாக மிகப்பெரிய ரகசியத்தை இறைவன் படைத்திருக்கின்றான். அப்படி வெட்டப்பட்ட அந்த தொப்புள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சிரசில் ஏற்படக்கூடிய சகலவிதமான உஷ்ண மாற்றங்களும் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதன் காரணமாகவே தொப்புளிலே உஷ்ணம் உண்டாகி வயிற்றில் கடுமையான திருகிய கம்பியை போல் வயிறு முறுக்கி கொண்டு வலி ஏற்படும். மிகப்பெரிய தொந்தரவுகளை உண்டாகும். அதன் காரணமாகவே உடல் துன்பங்கள் மிகவும் பெருகும் என்பதையே இங்கு வசிஷ்டருக்கு புஜண்டர் கூறுகிறார். வில்லங்கம் அது கடக்க முடியாதப்பா. விதிவிலக்கு அன்னச்சுவை கொடிய பட்டினி. சொல்பங்கம் ஆகாது தூக்கமாகா. துரும்பு போலே இருக்கும் சதையே மாறும். நெல்லங்கம் போல் வெளுக்கும் கண்ணோ கூசும். நிமிஷத்தில் பித்த நீர் படியிறங்கும். மல்லங்கம் ஆனது போல் விதவை கர்ப்பம். மரணத்துக்கொப்பான துன்பம்தானே என்கின்றார். அந்த தொப்புளிலே ஏற்படக்கூடிய வில்லங்கம் இருக்கிறதே அதை நாவால் சொல்ல முடியாது. மிகப்பெரிய துன்பத்தை விளைக்கும். எந்த உணவை வாயில் போட்டாலும் கசக்கும். அதன் காரணமாக எதையுமே சாப்பிட முடியாமல் போய்விடும் வசிஷ்டா. கொடிய பட்டினியை ஏற்படுத்திவிடும். தூக்கம் என்பது இல்லாமல் போய்விடும். துரும்பு போல உன் உடம்பானது இழைத்து போய்விடும். உடல் மெலிந்து போகும் என்கின்றார். தசை தோல் எலும்பு என்ற சகலமும் மாறி வெளுத்து போய்விடும். இப்படியான ஒரு நிலைக்கு நம் உடலாகப்பட்டது தள்ளப்பட்டுவிடும். நிமிஷத்தில் பித்த நீர் படியிறங்கும். தலைக்குள்ளே இருந்து அங்கே தாளாக கோழையாக பூட்டாக யமனாக இருந்த அந்த பித்த நீர் என்பது உருகி திரவமாக மேலிருந்து அன்னாக்கின் வழியாக கீழிறங்கி வந்து வாந்தி செய்ய வைக்கும். இப்படியே இந்த பித்த நீர் நம் உடலை விட்டு வெளியேறும் என்கின்றார். மல்லங்கம் ஆனது போல் விதவை கர்ப்பம் மரணத்துக்கொப்பான துன்பம்தானே என்கின்றார். நாம் ஏற்கனவே சொன்னது போல முந்தைய பதிவிலே சொல்லியிருந்தேன். அதை இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு விதவை கர்ப்பமானது போல ஒரு துன்பத்தை தந்துவிடும் என்று சொல்லுகிறார். ஒரு சாமானிய பெண் கருவுற்றாலே அந்த தாய் கருவை சுமந்தபடியாக 10 மாத காலம் அந்த தாய் படக்கூடிய கஷ்டமானது சொல்ல முடியாதது. அதன் பிறகு கருவாயில் திறந்து எலும்புகள் விரிந்து அந்த சிசுவானது தவழ்ந்து வெளியே வந்து உதரப்பெருக்கெடுத்து அந்த தாய் உடல் நொந்து மிகவும் வேதனைப்பட்டு ஒரு சிசுவை பெற்றெடுக்கிறாள். அது எவ்வளவோ மிகப்பெரிய மகத்தான துன்பமாக இருக்கிறது. அப்படியாக இருக்கையில் ஒரு விதவை பெண் இது போல கர்ப்பம் தரித்து விட்டால் விதவை கர்ப்பத்தை வெளியே காட்ட முடியாது. எப்படி ஒரு விதவை கர்ப்பமாக கூடும் என்று ஊரார் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் அவள் ஆளாக வேண்டியது இருக்கும். எனவே தனக்கு வேண்டியவர்களை மாத்திரம் துணை வைத்து கொண்டு எவருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து வெளியே சொல்லவும் முடியாமல் ஏற்படக்கூடிய வலிவேதனைகளை வாய்விட்டு கதறி அழுது ஐயோ வலிக்கிறதே என்று கத்த கூட முடியாமல் அவ்வளவு துன்பத்தையும் மறைத்து கொண்டு அந்த விதவை பெண்ணானவள் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பாள்.
அந்த விதவிக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பம் இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வசிஷ்டா, ஒரு விதவிக்கு ஏற்படக்கூடிய துன்பம் யோக சாதனம் பழகி இந்த சுழுமுனை என்று சொல்லக்கூடிய புருவ பூட்டு திறந்து குண்டலினி என்கின்ற அசைவு ஏற்பட்டு உள்ளே ஏற்படக்கூடிய ஜீவ வெப்பத்தின் மிகுதியின் காரணமாக நமக்கு இப்படிப்பட்ட துன்பம் ஏற்பட்டே தீரும் என்று காகபுஜண்டர் பெருமான் வசிஷ்டர் உட்பட அனைவருக்கும் எடுத்து கூறுகிறார். இதைவிட இதை சரியாக சொன்னவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரிந்த வரையிலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வெளிப்படையாகவே இதுதானப்பா உனக்கு நிகழப்போகிறது, மனதையும் உடலையும் தயாராக வைத்துக்கொள் என்று நமக்கு இங்கே எச்சரிக்கை விடுக்கிறார் காகபுஜண்டர் பெருமான். இதை கேட்கும்போது குலை நடுங்குகிறது. இதை ஒட்டிய கருத்தாகவே அகத்திய பெருமான் தனி நூலே எழுதியிருக்கிறார் யோக சாதனத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி. அந்த பாடல் வேண்டுமென்றால் கமெண்டில் அகத்தியர் பாடல் வேண்டுமென்று டைப் செய்யுங்க. நிச்சயம் அந்த பதிவையும் பதிவிடுகிறேன். அடுத்த பாடலை பார்க்கலாம். துன்பந்தான் குண்டலினிதான் நாளும் காலம் துயரன்ன வயிர்வலிக்கும் பிறண்டுருண்டு இன்பந்தான் தொப்புள்ளில் இறங்கிற்றானால் இது பெரிதோ மார்பில் வரும் குண்டலி தாய் அன்பந்தான் நமதலுக்கே நெஞ்சில் ஏறி அது நெஞ்சி தாண்டிவிடும் தொண்டை ஏறி துன்பந்தான் பொய்த்தலையும் வாறு போல தும்பிக்கை நீட்டிவிடும் உச்சி மேலே உச்சி மேல் கை காட்டும் பொங்கிச்சாயும் உருமுக்கிடாய் திருகு கொம்பு போலத்தானே எச்சியே தான் விசுறும் உச்சி முக்கால் இடது கையை பத்தியவள் எதிர் நிற்பாள்கான் குச்சியே குண்டலித்தாய் அதலில் நிற்பாள் கொடுங்குமரி வர்ணமதை என்ன சொல்வேன் பச்சியே கேட்டதெல்லாம் இந்தா என்பாள் பார்க்கவே கண்ணி சிறு ரூபமாமே என்கின்றார். இந்த தாயின் கருவுக்குள்ளே நாம் வந்து நுழைந்த பாதையாக இருக்கக்கூடிய தொப்புள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து வெப்பமாகப்பட்டது உண்டாகி வயிறு வலித்து அங்கிருந்து ஒரு வகையான வெப்ப காற்றானது மேலேறி சிரசிற்குள்ளே நுழையும். அதாவது உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பிராணசக்தியானது தொப்புள் என்கின்ற இடத்தில் வந்து நின்று சுழன்று கொண்டிருக்கிறது. சுழன்று கொண்டிருக்கின்ற வெப்ப தீயானது புருவப்பூட்டு திறக்கப்பட்டு சிரசிற்குள்ளே ஜீவனாகப்பட்டது வேகமாக பாய்ந்து ஒடுக்கம் பெறக்கூடிய நேரங்களில் இந்த தொப்புளில் தங்கியிருந்த ஒடுக்கம் பெற்றிருந்த பிராண காற்றானது மேலேறி சிரசிற்குள்ளே நுழைகிறது. அப்படி நுழையும் பொழுது வயிறு வலிக்கும், வயிறு பிறண்டு குத்தும், மார்பின் பக்கத்தில் ஊசியை வைத்து குத்துவது போன்று இருக்கும், தொண்டை எரியும், இது போன்ற காரணங்களால் எல்லா உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடும். கிடாயின் திருகிய கொம்பை போல வயிறு முறுக்கி கொண்டு வலிக்கும் என்று சொல்லுகிறார். இதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை. இதையெல்லாம் கடந்துவிட்டு சென்றால் அங்கு நமக்கு வாழை சத்தியின் தோற்றம் தெரியும் என்று சொல்லுகிறார். வாழையின் தோற்றம் தெரியும், அது கண்ணி சிறு ரூபமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இவை எல்லாமே கற்பனையாக சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான். அதாவது நமக்குள்ளே ஜீவசக்தி என்பதை உணர்ந்து நாம் யாராக இருக்கின்றோம் என்கின்ற உணர்வு ஏற்படும் அந்த நிலைக்கு தான் குண்டலினி விழிப்பு பெற்று காட்டி கொடுத்த நிலையாகும். அது கண்ணி சிறு ரூபமாக இருக்கும் என்று சொன்ன காரணத்தால் கண்ணி என்பது சாகாத நிலை, இளமையோடு இருத்தல், அழகு பொலிவு என்று சொல்லக்கூடிய சகலமும் இருக்கக்கூடிய நிலைக்கு தான் கண்ணி என்று சொல்லக்கூடியதாகும். இது போலவே நாம் பார்த்து வர சில மூலிகைகளிலே கற்றாழை என்று சொல்லக்கூடிய தாவரம் இருக்கிறது. அந்த தாவரத்திற்கு கண்ணி என்று ஒரு பெயர் இருக்கிறது. கண்ணி என்று சொன்னால் இளமையை காப்பாற்றி கொடுத்து நிமிர்த்தி நிற்க வைக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் கண்ணி என்ற பெயர். அப்படியாகப்பட்ட ஒரு நிலைத்த இளமை அழகு நம்முடைய தேகத்திற்கு ஏற்படக்கூடும். எப்பொழுது புருவ பூட்டு திறந்து வாசல் திறந்ததின் காரணமாக குண்டலினி என்று சொல்லக்கூடிய பிராண ஆற்றல் தலைக்குள்ளே சென்று ஒடுக்கம் பெறும்போது நரை திரை மூப்பு பிணி சாக்காடு ஆகியவை மாறி அதன் பிறகு நாம் இளமை பெற்று விடலாம் என்பதே இங்கு காகபுஜண்டர் பெருமான் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த இடத்தில் அடியேன் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். யோக சாதனத்தின் நுணுக்கங்களை காகபுஜண்டர் சித்தரை போல் வேறு ஒருவரும் சொல்லவில்லை வெளிப்படையாக என்பது உண்மைதான்.
சித்தர்களின் வழியில் நடக்கக்கூடிய சிலரும் கட்டாயம் சொல்லுவார்கள். ஆனால் புஜண்டர் சொன்னதை ஒட்டியே பல சித்தர்களும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ் கடவுள் என்று நம்மால் அழைக்கப்படும் முருகர் சுப்பிரமணிய ஞானம் என்கின்ற நூலில் மிக தெளிவாகவே யோக சாதனத்தின் அதிசூட்சமமான நுணுக்கங்களை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சுப்பிரமணிய ஞானம் என்கின்ற நூலில் இருந்து ஒரு பதிவை செய்திருக்கிறோம். அந்த பதிவு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும். அந்த பதிவையும் கிளிக் செஞ்சு பாருங்க. யோக சாதனத்தின் நுணுக்கங்களை மூன்றே பாடல்களில் உடைத்திருக்கிறார் சுப்பிரமணியர். முன்பு சொல்லியது போலவேதான் அகத்திய பெருமான் இதற்காக ஒரு தனி நூலையே எழுதியிருக்கிறார். அது வேண்டுமென்றாலும் கமெண்டில் அகத்திய பெருமான் யோக ஞான பாடல்கள் வேண்டும் என்று டைப் செய்யுங்க, நிச்சயம் பதிவிடுகிறோம். மேலும் அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி. வாழ்க வளமுடன்.